ஏசாயாவின் புஸ்தகம் 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அன்பானவர்களே, இன்றைக்கு உலக மக்கள் ஒரு குற்றவாளி அல்லது வேதம் சொல்லுகிறதை போல துன்மார்க்கன், பாவி, அக்கிரமக்காரன் என்று யாரையாவது நாம் தீர்மானம் செய்து அவர்களை நிராகரித்து இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவையற்றவர்கள், இவர்கள் நம்மை விட வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அவர்களை நாம் நிராகரிக்கிறோம், புறந்தள்ளுகிறோம், அருவறுக்கிறோம். சில சமயங்களில் அவர்களுக்கு நாம் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தக்கதாக தண்டனையும் வாங்கி கொடுக்கிறோம், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் அன்புள்ளவர். அந்த துன்மார்க்கன், பாவி, குற்றவாளி என்று நாம் சொல்லுகிறவர்களையும் கடவுள்தான் உண்டாக்கினார். கடவுள் சொல்லுகிறது, அவர் அவன் மேல் மனதுருகுவார். எப்படியாகலும் என் பிள்ளை மனம் திரும்பாதா, இந்த குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட மாட்டானா என்று சொல்லி தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே அக்கறை கொண்டவராக இருக்கிறார். அவன் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் தன் நினைவுகளையும் அக்கிரமங்களையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். அவர் மன்னிக்க தயவு பெறுத்தவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவரை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.